அண்மை செய்தியை பார்க்கிறோம். பொங்கலை முன்னிட்டு அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறவிருக்கும் நிலையில் அதற்கான வழிகாட்டுதல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. இதுகுறித்த விவரங்களை நமது செய்தியாளர் கருணாகரன் வழங்க இணைகிறார். கருணாகரன், தகவல்கள். ஆம், அதாவது அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு தை திருநாளின் முதல் நாளில் வருகிற 14ஆம் தேதி அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெற உள்ளது. இதற்காக ஜல்லிக்கட்டை மாவட்ட நிர்வாகம் நடத்துகிறது. அதுக்கு விதிகளை மாவட்ட நிர்வாகம் வகுத்துள்ளது. ஆனால் அந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்பதற்கு பரிசு வழங்குவதற்காக ஒரு விழா குழு அமைக்கப்பட்டுள்ளது. அந்த விழா குழுவில் அனைத்து தரப்பினரையும் அனைத்து சமுதாய பிரதிநிதிகளும் சேர்க்க வேண்டும். ஒரே நபர் பல ஆண்டுகளாக தலைவராக உள்ளார். எனவே விழா குழுவை மாற்றி அமைக்க உத்தரவிட வேண்டும் என்று ஒரு பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவை அன்பரசு என்பவர் தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் எம் சுந்தரேஷ் ஆனந்தி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவு என்னவென்றால், அதாவது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு தொடர்பாக உயர் நீதிமன்றம் பிறப்பித்த வழிகாட்டு நெறிமுறைகளை கண்டிப்பாக இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டிலும் பின்பற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டார். அந்த என்ன விதிமுறைகள் என்னவென்றால், அதாவது ஜல்லிக்கட்டில் குறிப்பிட்ட ஜாதி மத ரீதியிலான வரவேற்பு பதாகைகளை யாரும் வைக்கக்கூடாது. அரசியல் கட்சிகள் தொடர்பான வரவேற்பு பதாகைகள், கட் அவுட்கள், பேனர்களை வைக்கக்கூடாது, அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் வைக்கக்கூடாது என்று உத்தரவிட்டனர். அதே போன்று அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் யாருக்கும் முதல் மரியாதை என்பது கிடையாது என்ற விதிமுறையை மீண்டும் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் உத்தரவிட்டனர். மேலும் அதாவது அவனியாபுரம் விழா குழுவில் அந்த பரிசு தொகை வழங்குவது, விழா ஏற்பாடு குறித்த வரவு செலவு கணக்கை வங்கி கணக்கில் தொடங்கி அதில் பராமரித்து அதை காட்சிப்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டனர். மேலும் அந்த விழா குழுவின் போது குறிப்பிட்ட சமுதாய பெயரையோ, ஜல்லிக்கட்டு நடைபெறும் பொழுது குறிப்பிட்ட சமுதாய பெயரோ அல்லது குறிப்பிட்ட மத பெயரையோ உச்சரிக்க கூடாது, பயன்படுத்த கூடாது என்றும், அந்த கடந்த ஆண்டு பின்பற்றப்பட்ட வழிகாட்டு நெறிமுறையிலேயே இந்த ஆண்டு பின்பற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டு மனுதாரரையும் விழா குழு சேர்க்க உத்தரவிட்டு ஒத்திவைத்தனர். பத்மபிரியா. நன்றி கருணாகரன், விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்கு. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தற்போது பிரதமர் நரேந்திர மோடியோடு ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். வருகின்ற 16ஆம் தேதி தொடங்கி இந்தியாவின் அநேக பகுதிகளிலும் கொரோனா தடுப்பு மருந்து செலுத்தப்படவிருக்கும் நிலையில் தற்போது அதுகுறித்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமரின் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. அந்த நிலையில் தற்போது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரதமர் மோடியுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார். அபினேஷ், விரிவான தகவல்கள். இந்த கொரோனா தொற்றுக்கான தடுப்பு முதல் பொதுமக்களுக்கு ஊசி என்பது போடப்பட இருக்கிறது. கொரோனா தொற்று காரணமாக கடந்த மார்ச் மாதம் முழுவதும் நாடு முழுவதும் பல்வேறு கட்டங்களாக இந்த ஊரடங்கு என்பது அமலில் இருந்தது. குறிப்பாக இது உலகமே ஒரு பெரிய அச்சுறுத்தலுக்குள்ளான ஒரு நிலையில அதற்கான தடுப்பூசியை மத்திய அரசு அண்மையில அதுக்கு அனுமதி அளித்திருந்தது. அந்த அடிப்படையில கோவாக்சின் என்கிற தடுப்பூசி வரும் 16ஆம் தேதி முதல் இந்தியா முழுவதும் பொதுமக்களுக்கு செலுத்தப்பட இருக்கிறது. இதற்காக ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த தடுப்பூசியை எவ்வாறு பொதுமக்களுக்கு செலுத்துவது என்பது குறித்த ஒரு ட்ரை ரன், அதாவது ஒரு ஒத்திகை நிகழ்ச்சி என்பது 3 கட்டங்களாக தமிழகத்தில் நடைபெற்றது. அதே போல பல்வேறு மாநிலங்களிலும் இது போன்ற அந்த ட்ரை ரன் என்கிற ஒரு ஒத்திகை நிகழ்ச்சி என்பது நடைபெற்றது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை இந்த கொரோனா தடுப்பூசியை நாள் ஒன்றுக்கு 1 மருத்துவமனையில் 100 பேருக்கு விதம் செலுத்துவது எப்படி முறையாக அதை போடுவது என்பது குறித்து 3 கட்டங்களாக இங்கு ஒத்திகை மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக கடந்த வாரம்
மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் நேரில் சென்னையில் வந்து அந்த ஒத்திகை நிகழ்ச்சியை நேரில் பார்வையிட்டார். அதே போல செங்கல்பட்டு உள்ளிட்ட இடங்களிலும் அந்த ஒத்திகை நிகழ்ச்சியை நேரில் சென்று பார்வையிட்டார். குறிப்பாக தமிழகத்துல அனைத்து பொது மருத்துவமனைகளிலும் மாவட்டங்களில தலைமை மருத்துவமனைகளிலும் இந்த சோதனை முயற்சி என்பது நடத்தி முடிக்கப்பட்டது வெற்றிகரமாக. இதை அடுத்து வரும் 16ஆம் தேதி இந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் மதுரையிலிருந்து முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த கொரோனா கோவாக்சின் கொரோனா தடுப்பூசி பொதுமக்களுக்கு செலுத்தும் கூடிய அந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். இந்த நிலையில்தான் இன்றைக்கு அனைத்து மாநில முதலமைச்சர்களோடு பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை மேற்கொள்கிறார். இது ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சமாக பார்க்கப்படுகிறது. என்னென்னு சொன்னால் 2020ஆம் ஆண்டு ஒரு நாடையே முடக்கக்கூடிய வகையில் இந்த பெருந்தொற்று என்பது பெரிய பாதிப்புக்குள்ளா இருந்தது. அப்பொழுது பிரதமர் பல்வேறு கட்டங்களாக அனைத்து மாநில முதலமைச்சர்களோடு அவர் ஆலோசனை நடத்தினார். தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகம் இதுக்கு பாதிப்புக்குள்ளான மாநிலங்களில் மிக முக்கியமான ஒரு மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. இருந்தாலும் அந்த கொரோனா தொற்றை பெருந்தொற்றை வெகு விரைவாக மிக கட்டுக்குள் தமிழக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய நிகழ்வு என்பது பாராட்டுக்குரியது என ஏற்கனவே மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் அதே போல பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில்தான் இந்த திட்டம் குறித்து அந்த இந்த கொரோனா தடுப்பூசியை செலுத்துவது குறித்து இன்றைக்கு அனைத்து மாநில முதலமைச்சர்களோடு பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை மேற்கொள்கிறார். எவ்வாறு இதை செயல்படுத்த வேண்டும், மாவட்டங்கள் எல்லாம் தயார் நிலையில் இருக்கிறாங்களா, எந்த பொதுமக்களுக்கு எந்தவித அச்சமும் தயக்கமும் இல்லாமல் இதை செலுத்த வேண்டும். நன்றி அபினேஷ் தகவல்களை பதிவு செய்தமைக்கு. வேளாண்